இப்படி பண்ணிருக்க கூடாது. அவ்வளோ பார்த்தேன். இன்னைக்கு நம்ம எல்லா ஆரத மூவிஸ் த்ரில்லர் மூவிஸ் தமிழ் டப்ல பார்க்க போறோம், மறந்துடாதீங்க. ஆனா வீடியோல போறதுக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லு. அதாவது இன்னைக்கு நம்ம பயபுள்ளைங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, ஆனா இப்படி இல்லாம நான் பண்ணுவீங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட் என்ன நீங்க பாக்கணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடவுளே இல்லையா உனக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்திரலாம். ஹலோ, இன்னும் ஒன் டேஸ் தான் டைமு, கொடூரமான வெறித்தனமான பழங்கனமான ஹாரர் மூவிஸ் வேணும். என்னங்கடா எப்ப பார்த்தாலும் பேய் படத்தை போடுறீங்க, இதுல அப்படி என்னதான் இருக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு, என்ன தெரியும் உங்களுக்கு? கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா? அடுத்து வேண்டா ப்ரோ, டாப் 10 ஹாரர் மூவிஸ் போடுங்க, இங்கிலீஷ்ல இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். ஏய் ஏய், இன்னொரு கமெண்ட்பா ப்ரோ, உங்களுக்கு ஹாரர் மூவியை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஆதிசேஷன் நான் பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடறோம் நினைச்சியா? பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாரு. ஆதிடா காசிமேடு ஆதி சொல்ல விடு. வேணாம்டா, வேணாம், என்னால பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. போதும்டா போதும்டா. என்னது இன்னும் ஒன்னே ஒன்னா, என்ன பண்ணிருக்கான் தெரியலையே. ப்ரோ உங்களோட வீடியோஸ் ரீச் ஆகவே மாட்டேங்குது. மேடம் கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்னு ஃபீல் பண்ணிட்டு போன. சூப்பரா பண்ணீங்க கமெண்ட், சும்மா தாங்க மீம்ஸ் எல்லாம், பட் உங்க மனசுல தோன்றத அப்படியே கமெண்ட்ல பண்ணிருக்கீங்களே, போதுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சோ சேனல் மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்னும் வீடியோ இருக்குங்க, இது ஜஸ்ட் கமெண்ட் தான். சோ நம்ம வந்த மேட்டர் என்ன, ஹாரர் மூவி, சோ அதை பார்க்காம போனா எப்படி? சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள மூவி வந்து த கிரேசிஸ். இப்ப நம்ம ஒரு மூவி வந்து த கிரேசிஸ் 2010ல தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா 2022ல இந்த தமிழ் டப் பண்ணிட்டாங்க. சோ IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 6.5 கொடுத்திருக்காங்க. சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவ்வளவு நல்லா இருக்கும் படம் கேட்டீங்கன்னா, படத்துல கதையை நீங்களே கேளுங்க. படத்துல ஹீரோ ஒரு ஷெரீஃபா இருக்காரு, அவரோட ஒரு ஹீரோயின் வந்து இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸா இருக்காங்க. சோ இவங்க கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க. சோ இவங்க ஏன் சொல்றேன்னா, இப்படி இவங்க இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு வைரஸ் பரவுது. சோ இந்த வைரஸ்னால அங்க ஊர்ல இருக்க எல்லாருமே ஒரு சைக்கோவா மாறிடுறாங்க. சோ இந்த இடத்துல தான் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவங்க நாலு பேரும் எப்படி இந்த சிட்டில இருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கறதா படத்தோட ஸ்டோரி. ஸ்டார்டிங்ல மிருதன் படம் மாதிரி இருந்தாலும் இந்த படத்தை விட இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதாவது த்ரில்லர் சீன்ஸுக்கு இந்த படத்தை மாதிரி வேற எதுலையும் கொடுக்க முடியாதுதான் நான் சொல்லுவேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து படம் கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ அது ஒரு பெரிய மைனஸ் கூட சொல்லலாம். இருந்தாலும் படம் பாத்தீங்கன்னா 6.5 IMDb ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்கறதா பத்துவங்க. சோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்கு. சோ தாராளமா அடிக்கிற காத்துக்கு மூச்சு கட்டி
எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. சரி விட, மூவி வந்து 2022 தான், அதுவும் அக்டோபர் 22 தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை போட்டுட்டு நான் உட்கார்ந்தப்ப ஐயோ தப்பா தெரியாம ஆர்ஆர் மூவி அடிச்சு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டேங்க. சொல்றாங்க டே அது ஒரு ஆர்ஆர் மூவிடா அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கு படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்களே பாத்துக்கோங்க. அப்புறம் தான் உள்ள போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி குழாப்பியாச்சு. அதனாலே ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தோட கதையை கேட்டால் உங்களுக்கே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்களே, இவங்க வந்து ஒரு ராயல் விமானப்படையோட ஒரு சீஃப் ஹெட்டாக இருக்காங்க. இவங்க லோன்லியாக எப்படி சொல்றது, ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இடையில ஃப்ளைட் கிராஷ் ஆகி ஸோ அவங்ககிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறப்பயே சரி ஒரு பொந்து தெரியுது, ஒரு சுரங்கம் தெரியுது, அந்த சுரங்கத்துக்குள்ள போனோம்னா எஸ்கேப் ஆகலாம்னு நினச்சி போறாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் பெரிய ஆப்பு நிக்குது. அந்த ஆப்பா பார்த்து பாக்குற நம்மளுக்கும் பெரிய போண்டா ஆயிடுச்சு. அதாவது எப்படி சொல்லணும்னா நல்லா இருந்துச்சு. நான் உள்ள வந்து ஒரு மனுஷன் பாதி மிருகம் பாதிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஏலியன் இருக்கு. பாக்குற பேர் கொடூரமா இருக்கு. அந்த பீட்ரேஸ் இது இது அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாப்பிட்டு போயலாம் போல இருக்கு, அப்படி இருக்கு. ஸோ இந்த ஜந்து கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. நல்லா மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. என்ன கேட்டா உள்ள இருக்கிற அந்த ஜந்து எடுத்து வெளியே போட்டீங்கன்னா அந்த தீவிரவாதிகளை அதுவே கொண்டு போயிரு மேடம், நீங்க என்ன சாவுறீங்க. எப்படி இருக்குன்னு படத்தை பாருங்க. தமிழ் டப்ல இருக்குங்க, டிஸ்கிரிப்ஷனும் லிங்க்ல இருக்கு.